வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ராகி கருப்பட்டி ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இனிப்புகள்லேயே கருப்பட்டியில் செய்கிற இனிப்பு தான் ரொம்ப சத்தானது. அது கூட ராகியும் சேர்ந்து செய்ய போகிற இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு நமக்கு 1 கப் ராகி மாவு நீங்கள் வீட்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லை ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு, ராகி மாவுக்கு ஈக்குவலாக 1 கப் வந்து கருப்பட்டி இடித்து வச்சுருக்கேன் நான், நீங்களும் இடித்து வச்சுக்கலாம். அண்ட் சால்ட் தேவையான அளவு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, இந்த பொருட்கள்லாம் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருப்பட்டி காய்ச்சிக்க போகிறோம். அது பிணையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற டர்ட்டை வந்து எடுக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ கருப்பட்டியை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா, அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் வந்து நம்ம அந்த மாவு பிசைய முடியும். நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம பாதி கருப்பட்டி மட்டும் யூஸ் பண்ணி தான் வந்து மாவு பிசைகிற மாதிரி இருக்கும். வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 50 ml 75 ml வரைக்கும் தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடும். கருப்பட்டியில் வந்துட்டு அயன் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மற்ற சர்க்கரைகள் மாதிரி இல்லாமல் இது வந்து சளி, தொண்டவலி இது எல்லாத்துக்கும் கூட வந்து இது நல்ல ஒரு தீர்வு. ரொம்ப ரொம்ப ரிச் இன் அயன் அப்படின்னு சொல்கிற இந்த சுகர் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது ஸ்டார்டிங் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து கொடுங்க. இருக்கிற சுகர் ஃபார்ம்ஸில் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுகர் ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து இது கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மாவு பிசைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச 1 கப் ராகி மாவு, இது நான் வீட்டில் ராகி வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன், நீங்கள் ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு, கோதுமை மாவும் நான் எப்போவுமே வந்து வீட்டிலேயே அரைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஸோ இதுவும் நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப்பு வந்து கோதுமை மாவு, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் யூஸ் பண்ணுறேன். நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாமையும் பண்ணி பார்த்துருக்கேன், பட் அது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது நம்ம ராகி யூஸ் பண்ணுறனால. அதனால் கண்டிப்பாக பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பும் வந்துட்டு 1 பிஞ்ச், இது ஸ்வீட் டிஷ் அப்படிங்கிறதுக்கானால உப்பு வந்து அதிகமாக போட தேவையில்லை, 1 பிஞ்ச் மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா அதை வந்து மாவாக பிசையணும். அதனால் நானும் இன்றைக்கி ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். ராகி வந்து ரொம்ப கால்சியம் ரிச்சான ஒரு தானியம். ராகியில் வந்து இது இருக்குது, விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ராகி. இப்போ இதில் வந்து நம்ம ஆற வச்ச கருப்பட்டி வந்து நான் வந்து இதில் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இதை மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். திக்காக வந்தாலுமே லைட்டாக ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் இதில் நீங்கள் போட்டு பிசையணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக். ஏன்னா இது அதிகமாக ஆயில் உரியாது, அதே மாதிரி ராகியும் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது. ஸோ இதில் நான் தண்ணி வந்து ரொம்ப 1 ஸ்பூன் அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே நம்ம காய்ச்சின பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி இதை வந்து பூரி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அடுத்தது இப்போ வந்து அதில் நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான ஷேப்ஸ் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு 3-4 ஷேப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு தான் வந்துட்டு ஒரு என்னென்ன தேவைனா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரா தேவை, ஒரு பாட்டில் மூடி. நான் வந்து அந்த மருந்து பாட்டிலில் இருக்கிற மூடி, யூஸ் பண்ணாத மூடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வாட்டர் பாட்டில் கேப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கத்தி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மாவை வந்து நம்ம ஊற வச்ச மாவை எடுத்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக வந்து அதை தேய்ச்சிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த பாட்டில் கேப்பை வச்சு நீங்கள் நார்மலாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்மைலி மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்ச ஸ்ட்ராவை வச்சுட்டு ஸ்மைலி ஷேப் வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி மூன் மாதிரி அரை பிறை நிலா மாதிரி வர்றதுக்கும் வந்து நம்ம இதே கேப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் பண்ணிட்டேன், அதுலேருந்து ஹாஃப் ஹாஃப் மட்டும் வச்சு இந்த பிறை நிலா ஷேப் வந்து நம்ம பண்ணலாம். நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை ஒரே ஷேப்பாக கொடுக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்தாலே வந்து சில்ட்ரன் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகிலாம் வந்து நம்ம தோசை மாதிரி சப்பாத்தி மாதிரிலாம் கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி கொடுத்தோன்னா சத்தாகவும் இருக்கும், அவங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த ஸ்மைலி ஷேப் பண்ணுறதுக்கு சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரா வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு அதை ஃபுல்லாகவே எடுக்கணுன்னாலும் நீங்கள் நல்லா ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த போர்ஷனை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்மைலி மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி டைமண்ட் அண்ட் ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் நைஃப் வச்சுட்டே வந்து நீங்கள் நம்ம பர்ஃபிலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் லைன்ஸ் பண்ண நைஃப் வச்சு இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ நிறையா ஷாப்ஸில் கூட பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ராகி அண்டு சுகரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணி நிறைய ஸ்நாக்ஸ் வந்துட்ருக்கு. நானும் ராகி கருப்பட்டிலாம் யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நிறையாவே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு இஷ்டமான ஷேப்ஸில் வந்துட்டு அந்த மாவை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து கலர் ஆல்ரெடி ராகி அண்ட் கருப்பட்டி சேர்ந்தனால டார்க் கலரில் இருக்குது. ஸோ கரெக்டான சூடில் வந்து எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா உங்களால் எந்த அளவுக்கு திருப்ப முடியும், ஃப்ரீயாக திருப்ப முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு மீதி பீசஸ் ஃபுல்லாக இதில் போட்டுருங்க. இது நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் என்னென்னா நம்ம வந்து கலர் மாறி பொன்னிறமாக மாறுறதை பார்த்துட்டு இதில் எடுக்க முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி நல்ல ப்ரௌன் கலரில் தான் இருக்குது அந்த கருப்பட்டியோ ராகி கலரோ சேர்த்து. அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ரெடி ஆகிறதுக்கு. ப்ளஸ் சில பேர் வந்து திருப்பும் போது அந்த கிறிஸ்பி சவுண்டு வருதா அப்படின்னு கேட்டு திருப்புவாங்க. பட் இதில் வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாகும் வெளியே எடுத்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 1 ஸ்டேஜ் முன்னாடியே எடுத்துருங்க. இல்லை நீங்கள் இல்லைனா ரொம்ப வந்து இது ஹார்டாயிரும். நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணும் போது அந்த மாதிரி தான் பண்ணி அது கீழே போட்டால் சவுண்டு வர அளவுக்கு ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக 5 to 7 மினிட்ஸ்க்கு மேலே இதை ஃப்ரை பண்ணாதீங்க. எடுத்ததுக்கப்புறமா வெளியில் ஆயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கிறிஸ்பி ஆகும் அப்படின்னு வச்சுட்டு கரெக்டாக டைம் பார்த்து எடுத்துருங்க. ஸோ இப்போ இதை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அண்டு இது நல்ல ஒரு ஃபிங்கர் ஃபுட்டும் கூட. இந்த ஹெல்த்தி ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.